கொரோனா வைரஸ்னால் இது வரைக்கும் 20,000 உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. இந்த நாட்டுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், உங்கள் வீட்டுக்கு ஏதோ செய்யணும்னா இந்த 21 நாள் உங்கள் வீட்டில் மட்டும் இருங்க. அதுதான் இந்த நாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் செய்கிற நீங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ வீட்டில் இருங்க, வெளியே போகாதீங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பிளோமன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா காளான் உற்பத்தி தொழில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காளான் உற்பத்தி பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம், பட் ஆனால் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கணும். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அந்த இடத்த வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் வந்து வெற்றி பெறலாம். இந்த காளான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கீத்து கொட்டகை மட்டும்தான், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இந்த கீத்து கொட்டகையும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கவர்மெண்ட் சென்டர் போய் நீங்கள் அணுகி அதில் இருக்க சொல்கிற ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம காளான் உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்னு பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கோலை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டணும். ஸோ இந்த வைக்கோலை வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் மட்டும் தான் கம்மியான ரேட்டில் கிடைக்கும், மற்ற மாதத்தில் அதிகமான ரேட்டுக்கு போயிடும். ஸோ வந்து தை மாதமே வாங்கி நீங்கள் நல்ல முறையில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து உங்களால் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியில் நனைச்சி ஃபுல்லாக வந்து சன்லைட்டில் வந்து போட்டு நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மழை காலத்தில் நீங்கள் வந்து ட்ரையர் மிஷின், ஒரு செகண்ட்ஸ் ட்ரையர் மிஷினை வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாலி பேக் எடுத்துக்கணும். ஸோ அந்த பாலி பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த வைக்கோலை வந்து ஃபுல்லாக போட்டு அமுத்திட்டு ஒவ்வொரு லேயருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த காளான் விதையை வந்து போடணும். ஸோ வந்து இதில் 5 அடுக்கு போட்டிங்கன்னா அந்த 5 அடுக்குலையும் பார்த்திங்கன்னா வைக்கோல் போடணும், நெக்ஸ்ட் வந்து காளான் விதையை போடணும். ஸோ இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 20 to 25 ஓட்டை போடணும். ஸோ அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து காளான் வந்து முளைச்சி வெளியே வரும். ஸோ அந்த 20-25 ஓட்டை போடுறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு குச்சி எடுத்து ஓட்டை போடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல குச்சியாக வந்து அதில் டெட்டால் ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஓட்டை போட்டிங்கன்னா தான் வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் முதல்ல நான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் இந்த சிம்பிள் ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணணும், இதுவும் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 டேஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கூரை மாதிரி போட்டுட்டு அதில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஹியூமிடிட்டி வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 80% இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன போடணும்னு பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸோ இந்த ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்ப்ரேயர் வந்து நீங்கள் வந்து அந்த கொட்டாய்களை ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் மோட்டர் போட்டிங்கனாலும் போதும். ஸோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுணும். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் மட்டும் தான், இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீட்டாக அது சுத்தமாக அது கூட்டி எந்த வித குப்பையும் இல்லாமல் அது மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோலிருந்து 2 கிலோ வந்து உங்களுக்கு உற்பத்தி வரும். ஸோ இந்த காளான் வளர்ப்பு தொழிலில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் வந்து நிறையா ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க வேளாண்மை மையத்தை போய் அணுகுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, அன்றைக்கி போயிட்டு ஒரு 5 டேஸ் வந்து ட்ரைனிங் எடுத்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து இமீடியட்டாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு கவர் வந்து நீங்கள் தயாரிப்பு செலவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா ஆகும். இதில் வந்து உற்பத்தி ஆகிறது பார்த்திங்கன்னா 2 கிலோ வந்து உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ அந்த உற்பத்தி ஆகிற காலன் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாய்க்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா செலவும் போக 50 ரூபா செலவு பண்ணாலும் ஒரு பாக்கெட்டுக்கு உங்களுக்கு வந்து 200 ரூபா லாபம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 21 டேஸ்லேருந்து மகசூல் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து 45 டேஸில் வந்து எண்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 45 டேஸில் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 200 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்.